வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் முதல் முறையாக 5 கோடி மதிப்பீட்டில் பிரம்மாண்டமான 2 அடுக்கு மிதக்கும் உணவக கப்பல் அமைக்கும் பணியினை சுற்றுலாத்துறை அமைச்சர் துவங்கி வைத்துள்ளார். ராகுல்காந்தி அவர்களுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது ராகுல்காந்தி அவர்களை MP பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்து மக்களவை செயலகம் அறிவித்துள்ளது. இன்று கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மாநகரத்தில் மின் கம்பிகளை புதைவிட கம்பிகளாக அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளை மேம்படுத்தும் முயற்சியாக அரசு ஊழியர்களுக்கு தலைமை செயலாளர் இறையன்பு அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். வாரணாசியில் இன்று 1780 கோடி மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டி துவங்கி வைக்க உள்ளார். நடிகர் அஜித்குமார் அவர்களின் தந்தையின் மறைவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். திருப்பதியில் ஏழுமலையான் சுவாமியை தரிசிப்பதற்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக திருமலையில் தற்பொழுது 12 இலவச பஸ்கள் இயக்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. G20 நிதி தொடர்பான கட்டமைப்பு செயற்குழு கூட்டம் சென்னையில் இன்று தொடங்குகிறது. சிறு குறு நடைபாதை கடை வியாபாரிகளுக்காக அஞ்சல் துறை மூலம் QR கோடு அட்டைகள் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் மேலும் 41 நகரங்களில் Jio 5G சேவை தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று முதல் ரமலான் நோன்பு தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி குறித்து காங்கிரஸ் MP ராகுல்காந்தி அவர்கள் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதன் காரணமாக ராகுல் அவர்களுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வரி செலுத்துவோருக்காக AIS ஃபார் டாக்ஸ் பேயர் மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளதாக வருமான வரித்துறையினர் தெரிவித்துள்ளனர். சிவப்பு ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் மற்றும் காப்பீடு வைத்திருக்கும் நோயாளிகள் தவிர மற்ற நோயாளிகளுக்கு ஜிப்மர் மருத்துவமனையில் உயர் சிகிச்சை பெற கட்டணம் நிர்ணயித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை, கோவை மற்றும் ஓசூர் ஆகிய பகுதிகளில் டெக்சிட்டி என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு தொழில்நுட்ப நகரங்களை அரசு தொடங்கியுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் 170 கோடியில் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கப் பணிக்கு ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. கடும் அமளிக்கு மத்தியில் ராஜ்யசபா நேற்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. ஆதார் அட்டையுடன் வாக்காளர் அடையாள அட்டையை இணைப்பதற்கான கால அவகாசம் 2024 மார்ச் 31 வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. திருப்பதி கோவில் உண்டியல் வருமானம் 1500 கோடியாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பங்குனி உத்தர திருவிழாவை ஒட்டி பழனி முருகன் சுவாமி கோவிலில் வருகின்ற 29 கொடியேற்றம் நடைபெற உள்ளது. கொரோனா தொற்று அதிகரிப்பதன் காரணமாக பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என கேரள அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் G20 மாநாடு கருத்தரங்கு நடைபெறுவதையொட்டி வருகின்ற 25 வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து போலீசார் உத்தரவிட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் PM மித்ரா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் ஜவுளி மண்டலம் ஆடை பூங்கா அமைக்க மத்திய மாநில அரசுகளிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பெங்களூரிலிருந்து சேலம் வழியே வேளாங்கண்ணிக்கு வருகின்ற 25 முதல் சனிக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக சேலம் ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது. மெட்ரோ ரயில் நிலையங்களில் இருந்து பயணிகள் வசதிக்காக பேட்டரி வாகனங்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் காமராஜர் சிலையை நிறுவ வேண்டும் என கோரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பெருந்தளவில் மக்கள் கட்சித் தலைவர் NR தனபாலன் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 44,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 75 ரூபாய் 70 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.